மேற்குவங்க மாநிலம் வடக்கு பர்கானா மாவட்டத்தில் உள்ளது சந்தேஷ்காலி கிராமம் இந்த ஊரைச் சேர்ந்த பழங்குடி மக்களின் நிலங்களை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் ஷேக் ஷாஜகான் அடியாட்கள் மூலம் மிரட்டி பறித்துக் கொண்டதாகவும் பெண்களை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியதாகவும் புகார் எழுந்தது சந்தேஷ்காலியில் நடந்த சம்பவங்களுக்கு எதிராக பாஜக மகளிரணி நிர்வாகிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்ட பிறகே ஷாஜகான் ஷேக் கைது செய்யப்பட்டார் சந்தேஷ்காளியில் திரிணாமுல் காங்கிரசாரின் அடக்குமுறைகளால் பாதிக்கப்பட்ட பழங்குடி பெண்களில் ஒருவர் ரேகா பாத்ரா சந்தேஷ்காலியில் ஆளும் கட்சியின் அடக்குமுறைகளுக்கு எதிராக பாஜக மகளிரணியினருடன் சேர்ந்து துணிச்சலாக முதலில் போராட்டத்தில் குதித்தவர் ரேகா பாத்ரா சந்தேஷ்காளி கிராமம் பஷீர்ஹாத் லோக்சபா தொகுதிக்குள் வருகிறது மேற்கு வங்கத்தில் நடக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் சந்தேஷ்காலி சம்பவத்தை பற்றி பிரதமர் மோடி பேசத் தவறுவதில்லை அந்த அளவுக்கு காலி சர்ச்சை அரசியல் பிரச்சனையாக மாறியிருக்கிறது சந்தேஷ்காலியில் பாதிக்கப்பட்ட பழங்குடி பெண்ணான ரேகா பாத்ராவை பஷீர்ஹாத் தொகுதி வேட்பாளராக அறிவித்து மேற்கு வங்க அரசியலில் பரபரப்பை கூட்டியது பாஜக தலைமை இங்கு திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளராக ஹாஜி நூருல் இஸ்லாம் களமிறக்கப்பட்டுள்ளார் இருவருக்கும் பலத்த போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் ரேகா பாத்ராவுக்கு இன்று பிரதமர் மோடி போன் செய்தார் தேர்தல் வேலைகள் எப்படி போகிறது பஷீர்ஹாத்தில் நமக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பல விஷயங்களை பற்றி ரேகா பாத்ராவிடம் மோடி கேட்டறிந்தார் அப்போது சந்தேஷ்காலையில் நடந்த அடக்குமுறைகளையும் பாலியல் துன்புறுத்தல்களையும் விழாவாரியாக பிரதமரிடம் எடுத்துரைத்தார் ரேகா பாத்ரா இந்த உரையாடலின் போது ரேகா பாத்ராவை சக்தி ஸ்வரூபா என பெயரிட்டு அழைத்தார் பிரதமர் மோடி தேர்தலில் வெற்றி பெறவும் வாழ்த்தினார் சக்தி ஸ்வரூபா என்றால் சக்தியின் உருவம் என பொருள் வரும் இந்து மத பெண் தெய்வங்களை சக்தி என்பார்கள் மும்பையில் நடந்த யாத்திரை நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் இந்து மதத்தில் சக்தி என்றொரு சொல் உள்ளது நாங்கள் பாஜக என்னும் சக்தியை எதிர்த்து போராடுகிறோம் என்றார் இதற்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடி நாங்கள் சக்தியை வணங்குகிறோம் இண்டி கூட்டணி சக்தியை அழிக்க முயற்சிக்கிறது என்றார் பாஜகவுக்கும் இண்டி கூட்டணிக்கும் சக்தி விஷயத்தில் கடுமையான வார்த்தை போர் நடந்து வரும் நிலையில் ரேகா பாத்ராவுக்கு சக்தி ஸ்வரூபா என மோடி பெயர் சூட்டியது வங்க அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது